சொல்றதே என்னால நம்ப முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு வந்துட்டியா இல்லையா? இல்ல, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். என்னால நம்ப முடியலையே. நான் தான் வந்துட்டேன்னு சொல்றேன்ல. உண்மையாவே வந்துட்டியா? ஆமா, ப்ளீஸ் சொன்ன நம்புங்களேன். அந்த இடத்துல தான் வந்து நிக்கிறேன், சொன்னா நம்புங்க. கால் பண்ணி உன்னை மிரட்டறதை யார்கிட்டயாவது சொன்னே? சொல்லல. நீ தப்பு பண்ணிருக்க. ஏ மேல தப்பு இல்ல. நீ அவ்ளோதான். தமிழ், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அண்ணி, வீடே அங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. நீ கொலக்கரையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கேயும் வந்த? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? போன்ல, போன்ல அண்ணி. கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சிக்கலா? சாட்சி நான் இருக்கேன். மாலனை கொண்டது நீங்க தானு சட்டத்துக்கு முன்னாடி சொல்ல போறேன். நானா சொல்லவா இல்ல நீங்களா உண்மைய ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க. அண்ணி, நான் கொலை பண்ணதை யாரோ பாத்திருக்காங்க அண்ணி. என்ன போலீஸ்ல சொல்ல போறாங்க. கொஞ்சம் பொறு தமிழ். கொலை பண்ணத அவங்க பாத்திருந்தா அவங்க போலீஸ்க்கு சொல்லாம உனக்கு எதுக்கு போன் பண்ணணும்? தெரியல அண்ணி. நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில வான்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அண்ணி. ஓ, அப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு யாரும் செய்யற வேலை தமிழ் இது? இல்ல அண்ணி, மாலன தள்ளன அதே கொலக்கரைக்கு வான்னு சொன்னாங்க. இல்ல வரலன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. செஞ்சது தெரியாம இருந்தா எப்படி அண்ணி கொலக்கரையே சொல்ல முடியும்? அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நான் மாட்ட போறேன் அண்ணி. எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா இனி நடந்தது எதையும் மாத்த முடியாது. யாரோ போன் பண்ணாங்கன்னு நீயா இங்க வந்து நின்னா? அவங்க சொன்னது உண்மைன்னு நீயே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடாதா தமிழ்? நீ இந்த நம்பர்ல இருந்து போன் வந்தா எடுக்காத. வீட்டுக்கு போய் யார் என்னன்னு பார்க்கலாம். நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்தாச்சு. இந்நேரம் நீ காணோன்னு அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் வேற மருதை தேடி போய். ஐயோ அண்ணி, மருதவை பாத்தீங்களா? ரொம்ப முக்கியம். அப்பாவும் அண்ணனும் கேட்டப்போ என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி போய் சொல்லிட்டேன். இப்ப என்ன, நீ வீட்டுக்கு வா.